திருப்பூர்லேருந்து வரேன். நித்திஷ் ராணாவோட பெரிய ஃபேன் தான். அதனால் கேகேஆர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் வந்து கேகேஆர் ஃபேனாக இன்றைக்கி சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், இங்கே வந்தேன். ரசில் ஒரு செஞ்சுரி பார்க்கலாம், இல்லை ஒரு ஹாஃப் செஞ்சுரியாச்சும் பார்க்கலாம் கன்ஃபார்ம். ஒரு 200 ப்ளஸ் அடிப்பாங்க. டிக்கெட் தெரிஞ்சவங்க மூலமா வாங்குச்சு. இந்த மேட்சுக்காக தான் நான் முக்கியமாக வந்திருக்கேன். குவாலிஃபை எனக்கு தெரியல, பார்க்கலாம். பயங்கர சந்தோஷமாக இருப்பேன். அது ஒரு குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு முதல் ஸ்டெப்பாக கூட இருக்கலாம். நாங்கள் வந்து சிங்கப்பெருமா கோயில் இருக்கலாம் ப்ரோ, செங்கல்பட் பக்கத்தில், அங்கேருந்து வரோம் ப்ரோ. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ? என்ன ப்ரோ என்ன பிடிக்கல? நம்ம டோனி தான் ப்ரோ, தலை டோனி தான் ப்ரோ. தலை டோனிக்கு மட்டும் தான் ப்ரோ வந்தேன். அது வந்து சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்து தான் ப்ரோ வளர்ந்துருக்கோம். எல்லா மேட்சும் சின்ன வயசுலேருந்து அவர் 2007 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுலேருந்து அவர் ஃபேன் ப்ரோ. 2011 நான் ஃபேன் ப்ரோ அவங்களுக்கு. ஓவராலாக டீம் எல்லாருமே நல்லபடியாக ஆடணும் ப்ரோ இன்னைக்கு. ஆனால் தூபாய் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ப்ரோ, ஏன்னா அவன் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடுறாரு. ஸோ தூபாய் கிட்டேருந்து ஒரு நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்குறோம். எனக்கு தலை இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே இறங்கணும் ப்ரோ, இதான் ஒரு ஆசை ப்ரோ. கொல்கத்தாலே தெரிஞ்ச வருண் சக்கரவர்த்தி ப்ரோ, ஏன்னா அவருக்கு இங்க தமிழ்நாடு கிரவுண்டு அவரு நல்லா தெரியும். ஸோ அதனால வருண் சக்கரவர்த்தி நல்லா போடுவார்னு எதிர்பார்க்கறோம். அவரை மட்டும் நம்ம டேக்கிள் பண்ணோம்னா நம்ம ஓகே ஜெயிச்சிடலாம். ப்ரோ நாங்கள் வந்து வியாழக்கிழமை 3 மணிக்கு போனோம் ப்ரோ, மதியானம் 10:30 நிற்க வச்சாங்க ப்ரோ கியூ. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் கியூலே நின்றோம் ப்ரோ. ஒரு தண்ணி சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல ப்ரோ. அப்படியே நின்றுந்தோம், விடிய விட கால் வலிக்கு நின்றுந்தோம். கடைசியில் டிக்கெட் வாங்கிட்டு வெளியேறும் போது தான் ப்ரோ ஏதோ ஜெயிச்சிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. தோனியை பார்த்து வெளியே வந்தேன் ப்ரோ. 12:30 தான் முடிஞ்சு, பின்னாடிலாம் செம்ம கூட்டம் நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 டிக்கெட் வாங்குற பிளானு, ஆனால் 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான். அவன் மட்டும் 2 டிக்கெட் வாங்கிட்டு இருக்கேன். ரசல் இருக்கார் இல்லையா, ரசல் வந்து சிஎஸ்கேனா போட்டு போடப்பாருன்னு தெரியும், அக்ரஸிவாக ரொம்ப ஆடுவார். இப்போ இந்த மேட்ச் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க ப்ரோ? அதான் போன மேட்ச்சில் அவர் பத்திரினா விக்கெட் எடுத்துகிறாங்க. ஸோ இந்த வாட்டி எனக்கு அதே விக்கெட் எடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது ப்ரோ. பத்திரினாவோட ஏக்கர்ஸ் அவர் டேக்கிள் பண்ண மாட்டார் நம்பிக்கை இருக்குது ப்ரோ. ஸோ போன மேட்ச் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு சென்னைக்கூட. ஸோ இந்த வாட்டி சென்னையில் சூரம் ஓடுறோம் கேகேஆர் வந்து. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி கேகேஆர் தான் வின்னு, யார் என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக கேகேஆர் ஜெயிச்சிடும் இன்றைக்கி. கண்டிப்பாக ஜேசன் ராய் வந்தாருன்னா அவர் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நிதிஷ் ராணா ஆண்ட்ரே ரசல், அவங்க ஆண்ட்ரே ரசல் பண்ணாலே ரசல் மசூல் ஷோ தான் இன்றைக்கி. இல்லை இப்போ டாஸ் போட்டாங்க, சென்னை தான் பேட்டிங் ஆடுது. ஸோ இப்போ 120 சுருக்கிடுவோம், 15 ஓவரில் மேட்ச் முடிச்சு ஜெயிச்சிட்டு போயிடும்.